ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் உதவி சேனல். இன்னும் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, கொரோனா டைம்னால நிறைய பேர் வந்து குட்டி குட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் பாதிப்பு அடைஞ்சு அந்த தொழிலே அப்படியே ஆல்ட்ரா பண்ணி நிறைய பேர் இப்போ அதில் வருமானம் ஈட்டிருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் நம்ம அண்ணா பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா கால் டாக்ஸி வந்து ஓடிட்டு இருந்தார். இப்போ அதுலேருந்து வந்து மாறி இப்போ மாஸ்க் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் பெனிஃபிட் அடைஞ்சு வீட்டுக்காக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கி இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே போகலாம். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு டாக்ஸி டிரைவர், புது பஸ் ஸ்டாண்டு டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ தற்சமயம் 6 மாதமாக எந்த தொழிலும் இல்லாத காரணத்தினால் மாஸ்க் வியாபாரம் பண்ணி நான் வந்து என் குடும்பத்தை வந்து ஓட்டிகிட்ருக்கேன். என்னை பார்த்து ஏராளமான டாக்ஸி டிரைவரும் தொழில் இல்லாதவங்களும் சிறு தொழில்களை பண்ணி வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் மனைவி மக்களை காப்பாற்றுறதுக்கும் நீங்கள் வந்து தயவுசெய்து இதே மாதிரி ஏதாவது தொழிலை பண்ணுங்கள். யார்கிட்டையும் 5 பைசா கேட்காம ஒரு தொழிலை பண்ணுங்கள். என்னுடைய பேர் வந்து வெள்ளதுரை. நான் புது பஸ் ஸ்டாண்டு ஊட்டி பஸ் ஸ்டாண்டு டாக்ஸி டிரைவர். நான் இந்த தொழிலை வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரை பண்ணுதேன். பண்ணும்போது எனக்கு அதுக்கு தக்கன வருமானம் வருது. என் குடும்பத்தை வந்து குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து சும்மா இருக்காமல் தொழில் இல்லை அது இல்லைன்னு சொல்லாமல் காய்கறி பண்ணலாம், ஒரு இட்லி கடை வைக்கலாம், ஏதாவது உங்களால் முடிஞ்ச தொழிலை செஞ்சு யார்கிட்டையும் எந்த பணமும் கேட்காம நீங்களே தயவுசெய்து ஏதாவது பண்ணுங்கள். இதுக்கு உதாரணமாக நான் இருக்கேன். என்னுடைய பேர் வெள்ளதுரை. நான் சாய்பாபா காலனியில் இருக்கேன். எனக்கு டாக்ஸி வந்து சுத்தமாக தொழிலே இல்லாதனால இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தயவுசெய்து எல்லோரும் ஏதாவது தொழிலை பண்ணுங்கள் என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன். என்னுடைய டாக்ஸியை வந்து ஒரு மாஸ்க்கு கடையாக வந்து நான் பண்ணி தொழில் பண்ணிகிட்ருக்கேன். வருமானம் வருது, குடும்பத்தை வந்து நான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். ஆமாம், என் குழந்தை மனைவி மக்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே, தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். அண்ணா, நம்ம ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். என் பேர் கார்த்திக்கு. ஒரு 5000 ரூபா சேல்ஸ் பண்ணுறப்ப 500 ரூபா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வியாபாரம் தான் வியாபாரம் ஒன்றும் சரியில்லை, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. கொரோனா டயத்தில் எல்லாம் மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்றாங்கள, நலமாட்டம் இல்லை, ரொம்ப வியாபாரமாக ரொம்ப பாதிப்பாயிடுது. ஆமாம், 5000 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணுறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப 500 ரூபா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி குடும்பம்லாம் தாட்டுறது ஒன்றும் புரியல. சார், என்னோடய பேர் சீனிவாசன். நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன். அதை பார்த்திங்கன்னா நான் வந்து நகைக்கடைக்கு வேலைக்கு போய்ட்டுருந்தேன். இப்போ கொரோனாவில் அந்த வேலை இல்லாதனால இப்போ இந்தமாரி முட்டை வியாபாரம் பண்ணிருக்கிறேன். அது ஓனர்கிட்ட தான் எதுவுமே இருந்தாலும் இந்த கொரோனா டைம் பண்ணதால் ரொம்ப நான் அதாவது நல்லா வேலையை இழந்துட்டேன். இந்தமாரி முட்டை வியாபாரம் பண்ணி இந்த வெயில் கஷ்டப்பட்டுருக்கிறேன். என் ஃபேமிலிக்கொசரம் என் மக்கள் இந்தமாரி கொரோனா நோயால் ரொம்ப பாதிப்பாயிட்டாங்க. அதுக்கொசரம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் நம்ம தொழில் நிறைய பாதிப்பாகுது. தமிழ்நாட்டு மக்கள் நிறையா கஷ்டத்தில் வறுமையில் இருக்காங்க. இந்த ரோட்டில் இருக்கீங்க, இந்த மரத்துக்கள் இருக்கீங்களா, ரொம்ப சாப்பாடு சிரமமாக இருக்காங்க. என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு வாங்கி தரேன். ஏதோ நீங்களும் அந்தமாரி உதவி பண்ணுங்கள். இந்தமாதிரி மக்கள் நடுத்தல இருக்காங்க, வீதியில் இருக்காங்க, எல்லாம் உதவி பண்ணுங்கள். ரொம்ப நன்றியாக இருக்கட்டும். சரிங்களா, என் பேர் சரண். கொரோனா டைமில் முட்டை வைத்துட்ருக்கோம், நாட்டுக்கோழி முட்டை. ஸ்கூல் லீவுனால படிப்பு இல்லாதனால அண்ணா கூட சும்மா ஹெல்ப் வந்திருக்கேன். நாட்டுக்கோழி முட்டையும் ஒயிட்டு ஆர்டினரி முட்டையும் பண்ணிகிட்ருக்கோம். அட்டை 120 ரூபா. சீக்கிரம் அரசாங்கம் ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய மாணவர்கள் படிப்பு இதாகுது. என்ன பண்ணி? பேர் அப்துல் சலாமுங்க. இந்த மாதிரி மரபொம்மை வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இங்கே தான் பண்ணிகிட்ருக்கேங்க. விலைகளும் கம்மியாக இருக்கும், பொருள்களும் தராதரமாக இருக்கும். உங்களுக்கு எப்போ விருப்பம் இருந்தாலும் வரலாங்க. சண்டே ஒரு நாள் லீவு, கடை லீவு. மற்ற எல்லா நாளும் காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கடை இருக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் எதுவும் தேவைப்பட்டனா நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். பொருள்லாம் நல்லா இருக்கும். ஒரு 3 மாதமாக கொரோனா வந்ததுனால 2 மாதம் எங்களுக்கு கடை போட முடியலைங்க. மறுபடி வர்றவங்க பார்ட்டிகளும் வர்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து போன மாதத்துலேருந்து வியாபாரம் நல்லா இருக்குது. மக்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியில் வர்றாங்க. வியாபாரம் எப்பவும் போல நடந்துகிட்ருக்குங்க. நான் 10th படிக்கிறேன். போகிறது 10th. இவங்களே எங்கள் அம்மா. பேர் நளினி. என் பேர் கோகுலு. நாங்கள் பூ வியாபாரம் பண்ணுறோம் இப்போ உழவர் சந்தையில். இவங்க எங்கள் பாட்டி, கலா பாட்டி,
கோயிலில் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இது இதுதான் எங்கள் பிஸ்னஸ்ஸு. ஊரில் நாங்கள் அப்போ இங்கே கடை போட்டோம். அப்படியே இங்கே நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். இங்கே பரவாயில்ல. ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. கொரோனா வந்தனால எல்லாம் நஷ்டமாயிருச்சு எங்களுக்கு. அரசு வந்து ஏதாச்சும் எங்களுக்கு நிதியுதவி கொடுத்தா பரவாயில்ல. அதுக்கு நீங்கள் தான் ஏதாச்சும் ஆறுதல் பண்ணணும். நாங்கள் பூ மார்க்கெட்டில் பூ வேறு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு இப்போ வழி இல்லை. கடையெல்லாம் சாத்திட்டாங்க. உங்களுக்கே தெரியும், க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லா கடையும். அவர் தான் தாத்தா, மேனேஜர் தாத்தா. இந்த கோயிலில் தான் வேலை செய்கிறாரு. அவரும் பத்து வருஷம் 20 வருஷமாக இங்கே தான் இருக்காங்க. அந்த பாட்டி 14 வருஷமாக இங்கே தான் வேலை செய்கிறாங்க. உழவர் சந்தை எல்லாமே தெரியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லை டச் பண்ணிக்கோங்க. தகவல் விதைகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.